கர்த்தர் கிறிஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கு நம்மோடு தேவன் இடைபடுவாராக. 147 சங்கீதம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 147:10-11 வசனங்கள். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். 11 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் எங்களோடு பேசும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே துணையாளரே. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு பிரியமானது அல்ல, உமக்கு பிரியமானது எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய பிரியத்தை எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்நாட்களிலே, இந்த உலகத்திலே நாங்கள் நிறைவேற்றும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு இடைப்பட்டு பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில வாரங்களாக நான் தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று நாம் தேவ கிருபையினாலே கவனித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாக எப்படி வாழ்வது? கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவிய நாட்களை அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவர் நம்மை பார்த்து, நீ என் நேசகுமாரன், நீ என் நேசகுமாரத்தி, என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் நீ செய்கிறாய் என்று கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்கும்படியாக, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வது எப்படி, எது தேவனுக்கு பிரியம் என்பதை நாம் கவனித்து கொண்டிருந்தோம். முதலாவது கவனித்தோம், 1 சாமுவேல் 15:22 கர்த்தர் கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தகன பலிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு பிரியம் என்று கவனித்தோம். அடுத்ததாக கவனித்தோம், எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டுமானால் அவருக்கு கீழ்ப்படிவதனால் அவரை பிரியப்படுத்தலாம். இரண்டாவது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவரை விசுவாசிக்கிறதுனாலே நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசித்தோம். 147 சங்கீதத்தில் அவர் குதிரைகளின் பலத்தின் மேல் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் அவருக்கு பிரியம் இல்லை, ஆனால் தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார்.
இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற மூன்றாவது காரியம், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இதில் ரொம்ப முக்கியமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, உன்னுடைய பலத்தின் மேல் நான் பிரியமா இல்லை, நீ என் மேல் கொண்டிருக்கிற பயத்தின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். பலத்தில் அல்ல, பயத்தில். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இயேசுவானவர் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவர் என்று சாட்சி பெற்றார். இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த தேவனை பிரியப்படுத்துகிற சுபாவங்களில் ஒன்று என்ன? ஏசாயா 11:5 வாசித்தால், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது இயேசுவை பற்றி சொல்லுகிறது. 2 இவருக்கு என்ன இருக்கும்? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்ப இயேசுக்குள்ள என்ன ஆவியானவர் இருந்தார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஆவியானவர் இயேசுவின் மேல் இருந்ததாக வாசிக்கிறோம். 3 மிக அருமையாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதை இயேசு கட்டாயமாக பார்க்கவில்லை, அதை உகந்ததாக, இன்னொரு விதமாய் சொன்னால் அதன் மேல் பிரியம் கொண்டவராக இருந்தார். ஆங்கிலத்தில் அப்படிதான் எழுதியிருக்கிறது, His delight is in the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு பிரியமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த பயத்தை கொடுத்தது யார்? பரிசுத்தாவியானவர். புதியற்பாட்டு சபையை பற்றி வாசிக்கும் பொழுது இதே வார்த்தையை நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 வாசிக்கும் போது, யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது. அதோடு சேர்த்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது. அப்ப கர்த்தருடைய சபையும் எப்படி இருந்ததா? புதியற்பாட்டு சபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நடந்து பெருகினது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:5 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து பரலோக ராஜ்யத்தில் பேசப்பட்டது. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இயேசுக்குள்ள இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபைக்குள்ள இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பரலோகத்திலே வெளிப்பட்டது. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் தேவன் பிரியம் கொள்கிறார். வேதம் முழுவதும் வாசிப்பீர்களானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது என்று வாசிக்கலாம். வேகமாய் நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 31:19-20 வாசித்தால், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தீமை அல்ல, நன்மைதான் பெரிதாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. 128:1 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதே சங்கீதம் 4 சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு கொடுக்கிறது. அதில் சில ஆசீர்வாதங்களை வேகமாக உங்களுக்கு பட்டியலிடுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 22:4, கர்த்தருக்கு பயப்படுதலால் வரும் ஆசீர்வாதம் என்ன? ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:27, கர்த்தருக்கு பயப்படுதலை ஜீவ ஊற்று என்று வாசிக்கிறோம், அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். 14:27 சங்கீதம் 33:18-19 வாசித்தால், அங்கே வாசிக்கிறோம்,
கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறாராம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கிறார். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். 34 சங்கீதத்தின் 7 வசனத்தை வாசித்தால், கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். 103 சங்கீதம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு பயந்தவர்கள் மேல் அனாதியா என்றென்றும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். 145 சங்கீதம் 19 வசனத்தை வாசித்தால், கர்த்தருக்கு பயப்படலுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்கிறாராம், அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14:26 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவர்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கிறது என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 1:7 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறது. வேதம் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஒரு நாளும் குறைத்து பேசவில்லை. அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக, பாக்கியத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு பிரியமானது. கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சபையிலே அநேகர், விசுவாசிகள் நடுவிலே அநேகர் கர்த்தருடைய பயத்தை குறித்த சரியான அறிவற்றவர்களாக, ஞானமற்றவர்களாக, போதனையற்றவர்களாக இருக்கிறதை நம் அநேக இடங்களிலே பார்க்க முடிகிறது. சிலர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்த போதனையை தவறாக விளங்கி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வேறு சிலர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து பேசினால் சங்கடப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்திருக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவசியம் இல்லை என்றதை எதிர்த்து பேசுகிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது மனுஷனுக்கு நாம் பயப்படுகிற பயத்தை போன்ற ஒரு பயம் அல்ல. அப்படி ஒரு பயமாக இருந்திருக்குமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 31:12-13 வசனங்களை வாசிப்பீர்களானால், 13 வசனத்தின் கடைசி பகுதி, நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு. ஜனத்தை கூட்டணும், பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு இதை வாசிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும்? இதை வாசித்தால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்வார்கள். நமக்கு ஒரு பயம், தெரிந்த பயம் இருக்கு, மனுஷனுக்கு பயப்படுற பயம். நான் கற்றுக்கொண்ட மனுஷ பயத்தை தான் கர்த்தருடைய பயம் என்று நம்ம நினைக்க கூடாது, அது வேற. இன்னைக்கு அதை உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்து உங்களோட பேச விரும்புகிறேன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்துக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வித்தியாசம் என்ன? பொதுவாக நம்ம பயம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நடுக்கம், ஒரு திகில், கைகாலெல்லாம் உறைந்து போகிறது, எதையும் செயல்படுத்த முடியாதபடி செயலற்று போகிற ஒரு பயத்தை தான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். பயம்னாலே அதுதான், என்னால் செயல்பட முடியாது, எனக்கு நடுக்கம் வந்துடும், திகில் பிடிச்சிரும், மிரண்டு போயிடுவேன். இந்த பயத்தை நம்ம பழகிட்டு நாம் நினைக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுறதுனா கூட நடுங்கணும், மிரண்டு போகணும், ஏதோ கர்த்தர் நம்மளை பயமுறுத்துறது போல, அவர் நம்மளை மிரட்டி வச்சிருக்கிறது போல, பயமுறுத்தி வச்சிருக்கிறது போல நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதிலிருந்து எழும்புகிறது? அதில் உள்ள விசேஷம் என்ன? நாம் வாசித்த 147 சங்கீதத்திலிருந்து உங்களுக்கு நான் இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். 147 சங்கீதம் 11 வசனம் நட்டு மையத்தில் எழுதியிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்போ கர்த்தர் வந்து இங்கே பிரியமாக இருக்கிறேன், கர்த்தருக்கு நீ எனக்கு பயந்தா எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனுடைய அர்த்தம் என்ன? இது எந்த பின்னணியில் எழுதப்பட்டது? இந்த 147 சங்கீதம் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. மூன்று காரியங்களையும் வெளிப்படுத்தி காட்டுது. முதலாவது அது எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால்,
இந்த 147 சங்கீதம் தேவனுடைய மகத்துவத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய பெரிய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுதான் அங்கே எழுதுகிறார். 147 சங்கீதம் 5 வசனம் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவராயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. 4 வசனம் பாருங்க, அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணுகிறார், அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். 8-9 வசனம் பாருங்க, அவர் வானத்தை மேகங்களால் மூடுகிறார், பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகிறார், மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார், மிருக ஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். 15-18 வசனங்களை பாருங்க, அவருடைய வல்லமை மகத்துவத்தை அங்கே திரும்ப எழுதுகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்பினால் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது, பஞ்சை போல உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார், தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார், அவர் தமது வார்த்தை அனுப்பி அவர்களை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவராக, இயற்கையின் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவராக, நிறுத்தக்கூடியவராக, ஒரு வல்லமை உள்ள தேவனாக இந்த 147 சங்கீதம் விவரிக்கிறது. இந்த விவரணைக்கு நடுவில் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு நீ பயப்படுறதா எனக்கு பிரியம். எதை பார்த்து ஒரு மனுஷன் பயப்படணும் என்று கேட்டா, அவர் பெரியவராக இருக்கிறதுனால பயப்படணும் என்று சொல்லாம அங்க ரெண்டு முக்கியமான காரியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அடிப்படை என்ன? முதலாவது காரியம், 147 சங்கீதம் 3 வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். 13 வசனம், உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 14 வசனம், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பாருங்க, இதை யாரை பற்றி பேசுறாருன்னா, நம்முடைய தேவன் மகா பெரியவர். இந்த மகா பெரிய தேவன் எப்படிப்பட்டவராகவும் இருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது அவர் நமக்கு மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் ஏன் பயப்படணும் என்று கேட்டால், கர்த்தருடைய பயம் எங்கிருந்து எழும்புதுன்னு கேட்டால், ஒரு மனுஷன் கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் உணரும் போது, கர்த்தருடைய நன்மையை அவன் காணும் போது அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். பொதுவாகவே இந்த உலகத்தில் யாரை கண்டு மனிதர்கள் பயப்படுவாங்க என்று கேட்டால், ஒருவருடைய தீமையை கண்டு பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்களான்னா, ஒரு மனுஷன் பெரியவனாக இருப்பானால் பொதுவாகவே அவனுடைய சிந்தனை எதற்கு நேராக திரும்புகிறது என்றால், தீமை செய்யும்படி திரும்புகிறது. அவன் சின்னவனாக இருக்கும் பொழுது அவன் நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான், நன்மை செய்வேன் என்று எல்லாரையும் நம்ப வைக்கிறான். அவன் ஆட்சிக்கு வருகிற வரைக்கும், அதிகாரம் கையில் கிடைக்கிற வரைக்கும், நான் உனக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், உனக்கு நல்லவனாக இருப்பேன், உனக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்குறான். இதை கேட்ட உடனே ஜனங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆதரவை தெரிவிக்கிறாங்க. ஒரு ராஜா ஒரு தேசத்தை பிடிக்கும்போது அவன் ஆரம்ப கட்டங்களில் ரொம்ப நல்லவனாக தன்னை காண்பிக்கிறான். ஆனால் அவனுக்கு அதிகாரமும் வல்லமையும் கூட 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 கூட, நீங்கள் பொதுவாக உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்களானா, எந்த இடத்துல ரொம்ப அதிகாரம் சேருகிறதோ, எந்த இடத்துல ஒரு மனுஷன் ரொம்ப பெரியவனாக வளர்றானோ, அவனுடைய புத்தி அவனுடைய சிந்தனை எங்கே திரும்புதுன்னு கேட்டால், நன்மை செய்ய அல்ல, எதற்கு நேரா தீமை செய்ய. இதை நீங்கள் வரலாறு முழுவதும், சரித்திரம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் பொதுவாக சொல்லுவார்கள், யாருடைய கையிலேயும் ஒரே மனிதன் கையில் முழு அதிகாரம் சேர்ந்தால் அது அவனை கரைப்படுத்தும், அவனுடைய இருதயத்தை கல்லாக்கிறோம், அவனை தீமை செய்கிறதுக்கு துணிகரம் கொள்ள வைக்கும். இதை நம் வேதத்தில் கூட பல உதாரணங்களை படிக்கலாம். ஒன்று அருமையான உதாரணம், எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம், 3 அதிகாரத்தின் 1 வசனத்தில், அங்கே ஆமானினுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஆமான் என்ன செய்யப்பட்டானா, ராஜாவாகிய அகேசுவேரினாலே மேன்மைப்படுத்தப்பட்டான்,
தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களிலும் மேலாக அவனுடைய ஆசனத்தை இந்த அகாஸ்வேரு ராஜா உயர்த்தினான் என்று வேதத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த உயர்த்தப்பட்ட வேளையிலே ஆமான் செய்த வேலை என்ன? அது வரைக்கும் செய்யாத ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறான். ஐந்தாம் வசனத்திலிருந்து பாருங்க, ஆமான் இப்பொழுது மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டு மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆறாம் வசனத்தில் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாசுவேருவின் ராஜ்யம் இங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். எப்போ இந்த புத்தி வந்தது? ஒரு மனுஷன் பெரியவனாகும் போது, ஒரு மனுஷன் உயர்த்தப்படும் போது, அவனிடத்துல வல்லமையும் அதிகாரமும் வந்து சேரும் போது, கூடவே என்ன வந்ததுன்னு கேட்டா தீமை செய்யறதுக்கு எத்தனிப்பு உண்டாகுது. இதை நீங்க பொதுவாக பார்க்கலாம். அதனாலதான் பாருங்க, இந்த நாட்கள்ல எந்த ஒரு மனுஷனையும் நீண்ட நாள் ஆட்சியில வைக்கக்கூடாது என்று சொல்றாங்க. ஏன்? ஆட்சியும் அதிகாரமும் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன உண்டாக்கிடும்? தீமை செய்ய அவனை என்ன செய்யணும்னா தைரியம் கொள்ள போனோம். அவனுடைய ஆட்சி நிலையற்றதா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா கொஞ்சம் பயந்துருப்பான். என்ன அசைக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு ஒருத்த கண்டுபிடிச்சிட்டான், அதுக்கப்புறமா தீமை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன வந்துடும்? துணிச்சல் வந்துடும், தைரியம். நான் என்ன செய்தாலும் யாரு என்ன அடக்க முடியாது. அதிகாரம் பெருக பெருக மனுஷனுடைய சுபாவம் எப்படி மாறுகிறது? அவனை தீமை செய்கிறவனாக அவனை எழுப்புகிறது. நீதிமொழிகள் 29:2 சொல்கிறது, நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், ஆனால் துன்மார்க்கர் ஆழும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11:10 வாசிப்பீர்கள், ஆனால் நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கழிவுறும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாக்கிவிடும். அப்போ அதிகாரமும் வல்லமையும் பெருக பெருக துன்மார்க்கம் அதிகரிக்குமானால் ஜனங்கள் பயப்படுவாங்க. எதை பார்த்து பயப்படுவாங்கன்னா தீமையை கண்டு பயப்படுவாங்க, தீமையை கண்டு பயப்படுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அதிகாரமும் வல்லமையும் மகா பெரியவருமாய் இருக்கிற தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 8:5-13 வசனத்தில் ஒரு நல்ல சம்பவம் இருக்கிறது. 100 ஒருவன் இயேசுவனிடத்திலே வந்து தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று கதறுகிறான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குகிறேன். அவன் உடனே சொல்லுகிறான், நீர் என்னுடைய வீட்டிற்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. என்னடா நீங்க அவ்வளவு பெரியவர், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான். அப்போ இந்த 110 தெரிந்தது. அவன் சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள 100 சேவகர்கள் இருக்காங்க, ஒருவனை போனா அவன் போவான், வான்னா வருவான், உட்காருனா உட்காருவான், எழும்புனா எழும்புவான், அவ்வளவு அதிகாரம் எனக்கு இருக்கு. ஆனா அவனுக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து 100 மேல் அதிகாரம் உள்ளவர் அல்ல, வியாதியின் மேல் கூட அதிகாரம் உள்ளவர், பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவர், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், எல்லாரிலும் அவர் பெரியவர். ஆனால் அவர்கிட்ட ஏன் தைரியமா வந்தான் தெரியுமா? தான் வீட்டுக்குள்ள வருவதற்கு கூட தன் தகுதியற்றவன் என்ற நிலையில இயேசு பெரியவராக இருந்தாலும் அவன் என்ன நம்புனான்னா, நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான்? சுகமாயிடுவான். 13 வசனத்துல வாசிக்கிறோம், அவன் வேண்டி கொண்டபடியே இயேசு சொன்னார், நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுகமானான். அவர் நன்மை செய்தார், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். எப்பொழுது நன்மை செய்தார்? வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதிகாரம் உள்ளவராக இருக்கும் போது தீமைக்கல்ல நன்மைக்காகவே தன்னுடைய அதிகாரத்தை இயேசு பயன்படுத்தினார். லூக்கா 9:51-54 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எருசலேமுக்கு நேராய் போகும்படி எத்தனித்து இயேசு தன்னுடைய கண்களை திருப்பின பொழுது சமாரியர்களுடைய பட்டணம் வழியாக இயேசு கடந்து போக வேண்டியிருந்தது.
அதற்காக ஆயத்தம் பண்ணும்படி சீஷர்கள் முன்னே போகிறார்கள். போனால் சமாரியர்கள் இயேசு அந்த வழியாக கடந்து போகிறதுக்கு அவங்க மனம் இல்லாமல் இடம் கொடுக்க மாட்டோன்னு பாதை அடைக்கிறாங்க. உடனே சீஷர்களுக்கு ஒரே கோபம் வருகிறது. அங்கே சொல்கிறது வேலையை பாருங்க, 54 வசனத்தை பார்த்தால் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை என்ன சொல்லணும், அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? யார்கிட்ட இவங்க விளையாடுறாங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர், இயேசு எவ்வளோ பெரியவர், வேதத்தில் வாசிக்கிறோம் மோசேயிலும் அவர் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், எலியாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் அவர் பெரியவர். இவ்வளோ பெரிய இயேசு வர்றேன்றாரு, இவன் வழிபட மாட்டேன்றான். நீங்கள் ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுங்க, இவங்களை எல்லாம் அக்கினியை கொண்டு வர வச்சு என்ன பண்ணுவேன், எலியாவை போல கொன்று போடலாம், சுட்டரிச்சிடலாம்னு சொன்னால் இயேசு அதுக்கு அனுமதித்தாரா? செய்யுங்கப்பான்னு சொன்னாரா? எனக்கு இடம் கொடுக்காத இடத்துல அவங்க என்ன இது வாழ்றது அப்படின்னு அவங்கள அழித்து போடுறதுக்கு முயற்சி செய்தார? இல்லை. 55 வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று அதட்டி, 56 வசனம் மிக அருமையாக இருக்கிறது, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் ரொம்ப பெரியவருங்க. அவர் எதில் பெரியவர்? எல்லாவற்றிலும் பெரியவர். ஆனால் அவர் அவ்வளோ பெரியவராக இருந்து கூட அவர் எப்படிப்பட்டவர்னா, நன்மை செய்கிறதிலே பிரியமுள்ளவர். அழிக்கிறதற்கல்ல ஜீவனை கொடுப்பதற்கு அவர் விருப்பமுள்ளவர். இப்படி அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறதுனால தாங்க அவரை பார்த்து நம்ம பயப்படுறோம். இந்த பயம் வந்து மிரட்டினால் வருகிற ஒரு பயம் அல்ல, அவர்கள் மேல் உள்ள மரியாதையினால் வருகிற பயம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் யாரையாவது ஒருத்தர் ரொம்ப நன்மை செய்கிறவங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர்கள் மேலே ஒரு தனி பயபக்தி உண்டாகிடும். உண்மையா இல்லையா? அவர்கள் வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், அவர்களை பராமரிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், அவர்கள் முன்பாக பேசுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க தீமைக்காக நான் பயப்படலை, இவங்க இவ்வளோ நல்லவங்க, அவங்கள நான் புண்படுத்திடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயப்படுறேன், அவங்க முன்னால் எதுவும் தவறாக பேசிடக்கூடாது நான் பயப்படுறேன். என்னுடைய தேவனுக்கு முன்பாக நான் ஏன் பயப்படுறேன் தெரியுமா? அவர் ரொம்ப பெரியவர், உண்மைதான். ஆனால் அவ்வளோ பெரியவராக இருந்தாலும் அவர் அவ்வளவு நன்மை செய்கிற குற்றமற்ற பரிசுத்தவனாக இருக்கிறார். ஆகவே நான் அவரை காணும் பொழுது நான் பயப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றை கண்டுபிடிப்பீங்க, எனக்கு ஆண்டவரே இவ்வளோ நன்மை நீங்கள் கொடுக்குறீங்க. தாவீது அதனால தானே தேவனுக்கு முன்பாக பணிந்து ஜெபம் பண்ணா, தேவரீர் என்னை இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், இத்தனை நன்மைகளை எனக்கா நீங்கள் செய்கிறீங்க ஆண்டவரே, எனக்கா செய்கிறீங்க. உண்மை நான் பார்த்து எப்படி பயப்படாமல் இருப்பேன், உமக்கு முன்பாக பயபக்தி உள்ளவனாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பொதுவா மனுஷனை தீமைக்காக பார்த்து பயந்த பயம் ஒன்று இருக்கு. ஆனால் தேவனை தீமை செய்கிறதுக்காக நம்ம பயப்படுறது இல்லை. தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, அவருக்கு முன்பாக நிற்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஆழ்ந்த ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா? உள்ள சில வேளையில் கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, பெரிய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அநேகர் பேசுறது கூட பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லவங்க, அவ்வளோ நல்லவங்க. பல வருஷங்களுக்கு முன்பாக ஜெர்மனி தேசத்தில் ஒரு மியூசியம் இருந்ததாம். அந்த மியூசியமில் உலக புகழ் பெற்ற இசையமைப்பாளராகிய பீத்தோவன் என்று சொல்லப்படுகிறவருடைய அவர் வாசித்த பியானோ ஒன்று ஒரு அந்த மியூசியமில் வைத்திருந்தாங்களாம். அப்போ ஒரு இளம் இசையமைப்பாளன், ஒரு இளம் வாலிபன் அந்த மியூசியத்துக்கு போய், இதுதான் பீத்தோவன் வாசித்த பியானோ என்று சொன்ன உடனே அதை சுற்றி காண்பித்த மனுஷன்ட்ட கேட்டாராம், எனக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுங்க, நான் போய் அதை வாசித்துடுறேன், ஒரே ஒரு முறை வாசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். அவர் சொன்னா, சரி போய் வாசிங்க அப்படின்னா. இவன் கொஞ்ச நேரம் வாசித்த ஆசை தீர வாசித்து முடிச்சுட்டு திரும்பி கேட்டானா, நானே இவ்வளோ ஆசைப்படுறேனே, வர்றவங்க எல்லாம் இதை வாசிக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல,
அதை சுற்றி காண்பித்த அந்த கியூரேட்டர் சொன்னாரா, கடந்த மாதம் இன்றைக்கு உலகத்திலே மிக உயர்ந்த பேர் பெற்ற ஒரு இசையமைப்பாளர் ஒருவர் வந்தார். அவர் இதே இடத்துக்கு வந்து இங்கே சுற்றி பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த பியானோ தான் பீத்தோவன் வாசிக்கிறார் வாசித்ததுன்னு சொல்லி நான் காமிச்சிட்டு நானும் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வாசிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், அவ்வளவு பெரிய ஒரு இசையமைப்பாளன் வாசித்த பியானோவை தொடர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாருன்னு சொன்னானா. அன்றைக்கு தான் அந்த வாலிபனுக்கு புரிஞ்சுதான், நாம் எவ்வளவு நாம் அந்த மனுஷனை நாம் சாதாரணமாக நினச்சிட்டோம். உண்மையாக கர்த்தருடைய மகத்துவத்தை அவருடைய நன்மையும் பார்த்தவன் அவர் நல்லவர் என்பதற்காகவே அவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே இவ்வளவு நல்லவர் நீர், உமக்கு முன்பாக நாம் மனம் பதறி ஒன்றும் பேசிடக்கூடாது. ஆண்டவரே நான் அவசரப்பட்டு எதுவும் கேட்டுறக்கூடாது. என் வாழ்க்கையை நான் அவதூறாக வாழ்ந்துடக்கூடாது, அசுத்தமாக வாழ்ந்துடக்கூடாது. நீர் இவ்வளவு நல்லவர் அப்பா, தீமையை பார்க்காத சுத்த கண்ணன், உமக்கு முன்பாக நான் எவ்வளவு பயந்து வாழணும், உமக்கு முன்பாக நான் எவ்வளவு நடுங்கி வாழணும். நீங்கள் சில வேளையில் பார்த்தீங்களா, ஒரு ஆஃபீஸில் கூட ஒரு மனுஷன் ரொம்ப நீதியாக இருக்கிற ஆனால் சுற்றி இருக்கவங்களும் ஒரு பயம் அவனை பார்த்தா இருக்கும். அவன் தீமை செய்வான் இல்லை, அவன் நன்மையை கண்டு இவங்க எல்லாம் பயப்படுவாங்க. அதனால தானே வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் நிற்கிறத அவன் பார்க்கிற பார்வையில் எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா இவன் தீமை செஞ்சிருவான் இல்லை, இவ்வளவு நல்லவனாக இருக்கிறானே, இவ்வளவு உத்தமனாக இருக்கிறானே, இவன் முன்னால் எதுவும் தப்பு செஞ்சிடக்கூடாது, இவன் கண்ணில் நம்ம மாட்டிடக்கூடாது. நான் சொல்லுவேன், கர்த்தர் பயம்னா என்ன தெரியுமாங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக்கிறதுன்னு என்ன தெரியுமா, இவ்வளவு பெரிய பரிசுத்தரையும் இவ்வளவு பெரிய நல்லவரையும் என் தெய்வமாக நான் கொண்டிருக்கிறேனே, நான் அவருக்கு முன்பாக எவ்வளவு பயந்திருக்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே. திரும்ப நான் சொல்லுவேன், வல்லமை உள்ளவர்கள் நல்லவர்களாய் இருப்பதில்லை, ஆனா நம்முடைய தேவனோ சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. Thank you Lord. உம்மை ஆராதிப்பே, 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 கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். எதினால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், அவர் நல்லவர்னு பார்த்தங்க, எப்படி நான் அவருக்கு பயப்படாமல் இருக்க முடியும். இந்த நல்ல தேவனை என்னுடைய தேவனாய் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் சொல்லுகிறார், இன்னொரு காரியத்தை அவர் காண்பிக்கிறாரு. அந்த 147 சங்கீதத்தில் தேவன் பெரியவர், அவர் பயப்படத்தக்கவர்னு சொல்லும் பொழுது அவர் காண்பிக்கிற இன்னொரு காரியம் அந்த இடத்துல இருக்கு. என்ன தெரியுமா அது, 147 சங்கீதம் 2 வசனம் பாருங்க. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். 6 வசனம் பாருங்க, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும். இதில் 3 முக்கியமான வார்த்தைகளை நான் கோடிட்டு காட்டுகிறேன். முதலாவது கர்த்தர் கட்டுகிறார், ரெண்டாவது கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார், மூன்றாவது கர்த்தர் உயர்த்துகிறார். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, கட்டுகிறார், கூட்டி சேர்க்கிறார், தேவன் உயர்த்துகிறார்.
இது மூன்றும் எதை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய தேவன் நல்லவர் என்று மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் ரொம்ப இரக்கமுள்ளவர். ஒரு மனுஷன் தேவன் இரக்கமுள்ளவர் என்று காண்பானால் அவரை கண்டு பயப்படுவான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எதிலிருந்து வருகிறது? என் தேவன் ரொம்ப பெரியவர், மகா பெரியவர், ஒப்பிடப்பட முடியாதவர், அடைய முடியாத உயரத்திலேயும் வல்லமையும் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அதிகாரத்தின் உச்சக்கட்டத்திலே அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். பொதுவாகவே உலகத்திலே உள்ள மனிதர்களை நீங்க பார்ப்பீங்களானா, அவங்க உயர 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 அவங்க இரக்கமுள்ளவர்களாக இருப்பதில்லை. இதை நீங்கள் சரித்திரத்தில் படிக்கலாம், நிகழ்கால அனுபவங்களை நீங்கள் படிக்கலாம். ரொம்ப உயர்ந்துட்டாங்க, ரொம்ப பெருகிட்டாங்க, ரொம்ப உன்னதத்துக்கு போயிட்டாங்கன்னா அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா இரக்கமற்ற இருதயமாக மாறுது. அவர்கள்ட்ட நீங்கள் கிருபை பெற முடியாது, அவர்கள்ட்ட தயவு பெற முடியாது. அவர்கள் எல்லாத்திலையும் கொடூரமாக இருக்கிறார்கள். மனுஷன் படுகிற பாடை குறித்து அவங்க சட்டையை பண்ணுறதில்லை. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அதிகாரம் ஒருத்தர் கிடச்சிருச்சுன்னா அவங்க இருதயம் அடைக்கப்பட்ட இருதயமாக மாறிடும். மனிதர்கள் மரிப்பதை குறித்து அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு வேதனைலாம் உண்டாகாது. ஆ, நேற்றுக்கு 5 பேர் தான் செத்தாங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக பேசுவாங்க அவங்க. நான் போட்ட திட்டத்தில் 100 பேர் தான் செத்தாங்களா, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் திட்டம் நின்றுச்சு, எனக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஆட்சி வந்துருச்சு, இப்படி தான் அவங்க நினைப்பாங்களே தவிர, அதிகாரம் கையில் வந்த உடனே ஒரு உயிரை பற்றி உங்களுக்கு என்ன இருக்காது? அக்கறை இருக்காதுங்க. இரக்கமற்றவர்களாக மாறிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவ்வளவு பெரியவர், மகா பெரியவர், நட்சத்திரங்கள் எல்லாம் பேர் சொல்லி எண்ணுகிறவர், காற்றை வரவழைக்கிறவர், மழையை வள வைக்கிறவர், பனியை வரவழைக்கிறவர், பனியை உருக்கி தண்ணியாய் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார், அத்தனை மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆனால் அவர் இவ்வளவு உன்னதராக இருக்கும்போது அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா மிக இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, யார்கிட்ட இரக்கம் காட்டுறாருன்னா எருசலேம்கிட்ட இரக்கம் காட்டுறாரு. இந்த எருசலேம் உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, தீக்கரையாக்கப்பட்டது. அதில் இருந்த மக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். எதற்காக? அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால, கர்த்தரை மறந்து போனதுனால அவர்களுக்கு தண்டனை வந்தது. ஆனால் அதே சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, இப்படி சிதறடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட இந்த பட்டணம், இப்படி தாழ்த்தப்பட்ட இந்த ஜனத்திற்கு கர்த்தர் எப்படி இறங்கினார்னு கேட்டால், எருசலேமை கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறார். அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது! ஹல்லேலூயா! 103 சங்கீதம் 8-14 கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. உயரத்திற்கேற்ற கிருபை பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா! 12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார். 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். யாருக்கு இறங்குகிறார்? 14 நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று அவருக்கு தெரியும், ஆனாலும் இறங்குகிறார். 15 மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாக இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடம் இதை அறியாது. 17 அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேல் அனாதியாய் என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா! யார் மேல இந்த கிருபை? ஐயோ, அவன் வெறும் மண்ணு, அவன் வெறும் ஒரு பூ, காற்றடிச்சா பறந்துருவான், வெயில் அடிச்சா அந்த புல்லு காஞ்சு போயிடும், ஒரு நாள் கடந்தா அது இருந்த இடமே தெரியாம போயிடும், மண்ணு ஆக இருக்கிறான்.
இந்த சாதாரண எளிமையான மனுஷன் மேல இவ்வளவு அதிகாரம் வல்லமை உள்ள மகத்துவமான தேவன் எப்படி செயல்படுகிறார்னு கேட்டா, எப்படி அதை ட்ரீட் பண்றாருன்னு கேட்டா, இரக்கம், இரக்கம், கிருபை, தயவு, நீடிய பொறுமை, சாந்தமுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 32:10 யாக்கோபு தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு சொல்லுகிற வார்த்தை என்ன? அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இரண்டு பரிவாரங்களை உடையவனா மாறிட்டேன். நான் எப்படிப்பட்ட ஆள் ஐயா? எங்க அண்ணனை ஏமாற்றினேன், அப்பாவை ஏமாற்றினேன், என் வாழ்க்கையெல்லாம் பொய், என் வாழ்க்கையெல்லாம் ஏமாற்று, இதுதான் என் வாழ்க்கை. ஆனால் நீங்க எனக்கு காண்பித்த தயவும் இரக்கமும் மகா பெரியது, மகா பெரியது. உண்மையா என்னுடைய பாவத்திற்கு தக்கதாக நீங்க சரி கட்டியிருக்கணும்னு நான் இல்லாமலே போயிருப்பேன், ஆனால் நீங்க மிகுந்த இரக்கத்தை காட்டினீங்க. புலம்பலின் புஸ்தகம் 3:22-23 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆண்டவரே, முடிவில்லாத உம்முடைய கிருபை, அளவில்லாத உம்முடைய தயவு யாருக்கு காண்பிக்கப்பட்டது? என்னுடைய தப்பிதங்களுக்கு தக்கதாக, என் குற்றங்களுக்கு தக்கதாக, என்னுடைய தவறுகளுக்கு தக்கதாக நீங்க கையை நீட்ட முடியும். நீர் அவ்வளவு வல்லவர், அவ்வளவு பெரியவர், ஆனா நீங்க கை நீட்டல, நீங்க தண்டிக்கல, நீங்க இரக்கம் காட்டினீங்க. உலக மனுஷன் பெரியவனாக பெரியவனாக அவன் கை இரும்பு கையா மாறுது, கொடுங்கோல் ஆட்சி உள்ளவனாக மாறுறான். என்னுடைய தேவனியா மிக பெரியவனா இருந்தாலும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் அவளுக்கு ஏறும் குறையவே இல்லைங்க, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, அவருடைய கிருபைக்கு முடிவே இல்லை. என் தேவனுக்கு நான் ஏன் பயப்படுறேன்? இப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவரை, இப்படிப்பட்ட கிருபை உள்ளவரை கண்டு நான் எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்? அவருடைய இரக்கத்தை கண்டாலே எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு தூரம் என் மேல கிருபையா இருக்கிறாரா? இவ்வளவு தூரம் என் மேல இரக்கமா இருக்கிறாரா? அதேதான் 147 சங்கீதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். நடுமயத்துல சொல்லும் பொழுது மேலும் கீழும் இந்த ரெண்டு பகுதி அவர் காமிக்கிறாரு. அவர் ரொம்ப பெரியவர்ப்பா, அவர் ரொம்ப மகத்துவமானவர், ஆனா நீ ஏன் கர்த்தருக்கு பயப்படலாம் தெரியுமா? அவர் பெரியவரா இருக்கிறதுனால இல்ல, இவ்வளவு பெரியவரா இருந்தும் நல்லவரா இருக்கிறார் பத்தியா, அதை கண்டு நீ பயப்படு. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் இவ்வளவு பெரியவரா இருந்தும் எவ்வளவு இரக்கம் காட்டுறாரு அதை நினைச்சுப்பாரு, அதை கண்டு நீ பயப்படு. இங்க பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. எதுக்கு? மனுஷனுக்கு நான் பயப்படுறது இல்லை, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு கண்ணியே வருவிக்கும். ஆனால் ஒரு முக்கியமான வசனம் இருக்கு, ரோமர் 8:15 வாசித்து பாருங்க. ரோமர் 8:15, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் வாசம் பண்றாங்க, ஒருவன் யார்? சுயாதீனன் அல்லது பிள்ளை, புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டவன், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை பெற்ற ஒரு பிள்ளை ஒருத்தன் ஒரு வீட்டில் இருக்கிறான். அதே வேளையில் ஒரு வீட்டுக்குள்ள எஜமானனே என்று கூப்பிடுகிற ஒரு அடிமையும் வாழ்றான். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு பேரும் ஒரே ஆளுக்கு பயப்படுறாங்க, உண்மையா இல்லையா? ஒரு அடிமையும் பயப்படுறான், எஜமானை பார்த்து பயப்படுறான், பிள்ளையும் அப்பாவை பார்த்து என்ன பண்ணுறான், பயப்படுறான் இல்ல. ஆனால் ரெண்டு பேருடைய பயம் ரொம்ப வித்தியாசம். ஒரு அடிமை எப்படி அந்த எஜமானை பார்த்து பயப்படுறான்னா, என் எஜமானுக்கு உகந்து இல்லாமல் நான் போயிட்டேன்னா, அவர் சொல்கிறபடி கேட்கலன்னா வேலையை விட்டு எடுத்துருவாருன்னு அவன் பயப்படுறான். தனக்கு வருமானம் போயிடும் அப்படின்னு பயப்படுறான். அதே வீட்டில் ஒரு பிள்ளை வளர்றான்,
அவன் வேலை போயிடும்னு அவன் பயப்படுறதில்லை, சம்பளம் கிடைக்காம போயிடும்னு பயப்படுறதில்லை. அவன் எதுக்கு பயப்படுறான் தெரியுமா? எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சு இவ்வளவு இரக்கம் காட்டுற எங்கள் அப்பாவை நான் துக்கப்படுத்திடுவனோன்னு பயப்படுறான். புரியுதுங்களா வித்தியாசம்? ஒரு பிள்ளையாக பயப்படுறது வேற, அடிமையாக பயன்படுறது வேற. கர்த்தர் நமக்கு அடிமையினுடைய பயத்தை கர்த்தர் நமக்கு தரல. ஒரு பிள்ளையை போல தகப்பனை பார்த்து பயப்படுற கர்த்தருடைய பயத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இங்கே பாரு, இதை போல் உனக்கு ஒரு தகப்பன் கிடைக்க மாட்டான். நீ வளர்ந்ததெல்லாம் பொல்லாத பெற்றோர்கிட்ட நீ வளர்ற. நான் யார் தெரியுமா? நீ கேட்கறதற்கும் அதிகமாக கொடுக்கிற ஒரு நல்லவர் நான். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே செய்கிற ஒரு நல்ல அப்பா நான். உங்கள் அப்பா யார் தெரியுமா? மிகுந்த கிருபையும் இரக்கமும் தயவும் மன்னிக்கிறதுக்கு கிருபை உள்ள ஒரு அப்பா. நீ எனக்கு பயந்து வாழ். ஒரு பிள்ளை என்ன பயப்படுறான் தெரியுமா? ஒரு நல்ல அப்பா அவனுக்கு இருக்கிறான், ஒரு இரக்கமுள்ள தகப்பன் அவனுக்கு இருக்கிறான்னு கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு என்ன பயம் தெரியுமா? இவ்வளவு நல்லவரை நான் வேதனைப்படுத்திடக்கூடாது. அதனங்க அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்த உடனே அவன் வந்து சொன்னது என்ன தெரியும்ல? தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான். அப்பா மிரட்டலை அவனை, அப்பா பயமுறுத்தலை. எங்கடா போனேன், என் பணத்தெல்லாம் வீணடிச்சிட்டியே, என் சொத்தையெல்லாம் அழிச்சிட்டியே, ஏதாவது சொன்னாரா? ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவன் மனசு தாங்கலை. எங்கள் அப்பா இவ்வளவு நல்லவர், வேலைக்காரனு கூட பஞ்சம் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாரு. இப்படிப்பட்ட நல்லவருக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செஞ்சிட்டனே, அவரை இவ்வளவு இழிவாக நடத்திட்டனே, அவரை மதிக்காமல் போயிட்டனே, இவ்வளவு நல்லவரை பார்த்து நான் பயப்படாமல் போயிட்டனே. ஓடி வந்தான், காலில் விழுந்தான், என்ன மன்னிச்சிருங்க, உங்கள் வேலைக்காரன்னு கூப்பிடுறது கூட எனக்கு தகுதி இல்லை, இவன் யார் பிள்ளை? கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றா என்ன? ஒரு அடிமையை போல கர்த்தர் அடிச்சிருவாரு, உதச்சிருவாரு, கர்த்தர் தண்டிச்சிருவாரு, கர்த்தர் தூக்கி போட்டுருவாருன்னு பயப்படுற ஒரு பயம் நமக்கு கர்த்தர் கொடுக்கல. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம்னு ஒண்ணு இருக்கு, அதை கற்றுக்கொள்ளணும். என்ன தெரியுமா? அவருடைய பயங்கரத்தை பார்த்து நான் பயப்பட்டு கர்த்தரை தேடல, நான் அவருடைய நன்மையை பார்த்தேன், அவருடைய இரக்கத்தை பார்த்தேன், அவருடைய அன்பை பார்த்தேன். அந்த அன்பு என் புத்தி கெட்டாத அன்பு. இந்த அன்புக்கு நான் துரோகம் செஞ்சிடக்கூடாது, இந்த அன்பை விட்டு நான் பிரிஞ்சிடக்கூடாது, இந்த அன்பை நான் வந்து ஒரு நாளும் காயப்படுத்திடக்கூடாது, இந்த தேவனை நான் மறுதளிச்சிடக்கூடாது. அதுக்கு தாங்க நான் பயந்து வாழ்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் பயந்து வாழ்கிறேன். ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியும் இருக்கிறா, வீட்டில் எந்தெந்தும் தங்கியிருக்கிற மனைவியும் இருக்கிறா, ரெண்டு பேருக்கும் அந்த மனுஷனை பார்த்தா பயம் இருக்கு. வேலைக்காரி பயப்படுறது எதுக்கு? என் எஜமானோ எஜமாட்டியோ வேலையை விட்டு தள்ளிடுவாங்களோ, வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு பயம். ஆனால் மனைவிக்கும் கணவனுக்கும் ஒருவரை பார்த்தா ஒரு பயம் இருக்கு. என்ன தெரியுமா? இவ்வளவேன நம்புகிற ஒரு மனைவி, இவ்வளவேன நேசிக்கிற ஒரு புருஷனுக்கு நான் இருதயத்தை காயப்படுத்திடக்கூடாது, அவங்கள துக்கப்படுத்திடக்கூடாது, அவங்கள வேதனைப்படுத்திடக்கூடாது, அவங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது. பயப்படுறதுக்கு பாருங்க, அதான் உண்மையான பயம். பிள்ளையே போல பயம், உறவை போல பயம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்கப்பா, அதுவே உமக்கு பிரியம். எத்தனை பேர் கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னு விரும்புறீங்க? இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், இயேசுவே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு கற்றுத்தாரும் ஐயா. எதை கண்டு பயப்படுவேன்? நீர் இவ்வளவு நல்லவராக இருக்கிறீரே அப்பா, இந்த பாவிக்கு அந்த நன்மையெல்லாம் ஒரு நாளும் தகுதியாகாது. இவ்வளவு நன்மை செய்த உம்மை நான் எவ்வளவு பயபக்தியாக நான் பார்ப்பேன். இயேசுவே, எனக்கு நீங்கள் காண்பித்த இரக்கங்களுக்கு நான் தகுதி இல்லாதவன். இவ்வளவு இரக்கம் காண்பித்த உம்மை நான் மறந்து விடாமல் இருக்க பயந்து வாழ கிருபை தாரோம். உம்முடைய இருதயத்தை நான் எந்த விதத்திலையும் காயப்படுத்தி விடாமல் இருக்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு நீர் போதி தரலோ. எல்லாரும் அழங்கால் படிடுவோமா தெய்வ சமூகத்தில்? ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க எனக்கு கிருபை தாரும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேரோட இன்றைக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ எனக்கு கிருபை தாரும். மேஜர் ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தார், உமக்கு பயப்படுகிற பயத்தை தார். பயப்படுறவர்களுக்கு தேவன் காண்பிக்கிற கிருபைக்காக கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். பயந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் கிருபையை காண்பித்தார், பயந்த தாவீதுக்கு கர்த்தர் கிருபை காண்பித்தார், ஹல்லேலூயா. பயந்த மரியாளுக்கு கர்த்தர் கிருபையை காண்பித்தார், ஹல்லேலூயா. பயந்த பவுலுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தார். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற கிருபை நினைத்துமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுதல் ஆண்டவரே நீர் விரும்புகிற பிரியம் என்று இந்த நாளில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்களும் ஒவ்வொரு நாளும் நீர் நல்லவர் என்று நாங்கள் பயப்பட, நீர் கிருபையுள்ளவர் என்று பயப்பட, நீர் பெரியவர் என்று பயப்பட, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் பயப்பட எங்களுக்கு நீர் கிருபை தரும்படிக்காக செபிக்கிறோம். சபை ஆண்டவர் ஊழியராக நாங்கள் விசுவாசிகள் பெரியோர் சிறியோர் கர்த்தருக்கு பயப்படுகிறாக நீர் மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பயப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வித்து விருத்தி அடைய செய்வீராக. சபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஒவ்வொரு நாளும் பெருக பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, நக்கரம் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபை நாலு இறக்கங்களினாலும் முடிசூட்டி நாள் வாயை திருப்தியாக்கிறார். கழுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். God bless you. God with you. Praise the Lord.